நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கி இருக்கிறார், அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் அதற்கு மேலே அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா 2 வருஷம் டைம் கேட்டிருக்கார் அவர். 2026 தேர்தலில் தான் அவர் இன்னும் கொடி சின்னம் அவருடைய கொள்கைகள் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அரசியலுக்கு வருகிறேன் என்பதை திட்டவட்டமாக சொல்லிட்டார். நான் பல வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பை ரொம்ப பலமாக வச்சுருக்கார். அதற்கு முக்கிய காரணம் அவருடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகரன். அவர் ஆரம்பித்து வச்சு அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ அந்த கட்டமைப்பை அப்படியே அரசியல் கட்டமைப்பாக அவர் மாற்றணும், அதை வந்து பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தவறு வந்து ஒருத்தர் வராருங்கும் போதே அவர் எதிர்க்கிறதுங்கிறது அது நமக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரியோ இல்லை நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிற மாதிரியோ தான் இருக்கும். அதனால் மீண்டும் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பாஜக தனித்து விடப்பட்டிருந்தாலும் அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்ததுனால நாங்கள் பெறுவாரான வாக்குகளை கொடுவோம், இந்த எலெக்ஷனில் தடம் பதிக்கும் பாஜகன்னு சொல்கிறார் அண்ணாமலை, எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை 1000 சொல்லுவாருங்க, அவர் போலீஸு அரசியலுக்கு புதுசு, டெய்லி திருடங்களுடைய பழகி பழகி திருடங்கள்லாம் பொய் சொல்கிறத இவரும் கற்றுக்கிட்டார், அவ்வளோதான். அதாவது தேர்தல் என்பது கூட்டணி பலம்தான், அதை தாண்டி தனியாக ஒரு கட்சி நிற்குது. அந்த கட்சி ஒரு 4% 5% இருக்கிற கட்சி இல்லை 10% இருக்கிற கட்சியே அப்படியே ஜெயிக்கணும்னு சொன்னால் அனுதாப அலை வீசுகிற மாதிரியான சம்பவம் ஏதாவது நடந்தால் தான் உண்டு. ஒருவேளை அந்த சம்பவத்துக்கு ஏதாவது அவர் எதிர்பார்க்குறாரான்னு தெரியாது. ஆனால் அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கத்துக்குட்டி தான் அண்ணாமலை. அவர் இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து மக்களை மட்டுமல்ல டெல்லியில் இருக்கிற மேலே இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அந்த ஒரு படிக்காத ஒரு பையன், ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற பையன், வாய்ஸ் அவடால் வீசி அப்படியே வாய்ஸ் அவடாலில் சுற்றுற பையன் இருக்கிற பாருங்க, அந்த பையன் எப்பா அம்மா அப்பா அம்மா கேட்டாலும் சொல்லுவான், நான் 100க்கு 140 வாங்குவேன், 100க்கு 150 வாங்குவேன். ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் 100க்கு 2 மார்க்கா 2.5 மார்க்கான்னு தெரியும், மே மாதம் தெரிஞ்சிடும்.